ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மனதின் ஓசையில இன்னைக்கு நாம கேட்க போற கதையோட பேரு தன்னம்பிக்கை. ஒரு நிறுவனத்தோட தலைவருக்கு தன்னோட நிறுவனத்துல சில தவறுகள் ஏற்பட்டுச்சு. அதனால 50 கோடி நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. ரொம்ப சோர்ந்து போன அவரு பக்கத்துல இருந்த பூங்காவுக்கு போய் அங்கிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தாரு. அப்போ கொஞ்சம் பெரிய மனிதர் மாதிரியான தோற்றத்துல ஒருத்தர் அவருக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தாரு. இவர் சோகமா அமர்ந்திருக்கிறத பார்த்து, நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவரோ, எனக்கு தொழில நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு, மனசு ரொம்ப உடஞ்சு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. எவ்வளவு ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு 50 கோடி அப்படின்னு சொன்னாரு. அப்படியா, நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஊரோட பிரபல செல்வந்தர் பேர் ஒன்ன சொன்னாரு. அசந்து போயிட்டாரு இந்த கம்பெனி ஓனர். சரி, 50 கோடி பணம் இருந்தா நீ சரியாயிடுவியா அப்படின்னு கேட்டாரு. உடனே முகமலர்ச்சியோட இவரு, ஆமா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த செல்வந்தர் என்ன பண்ணாரு, ஒரு செக் புக்கை எடுத்து அதுல கையெழுத்து போட்டு இந்தா அப்படின்னு நீட்டினாரு. செக் புக்ல 500 கோடிக்கு சைன் பண்ணிருந்தது. நீ கேட்டதை விட 10 மடங்கு அதிகமா கொடுத்துருக்க, எல்லாத்தையுமே சமாளி. ஆனா 1 வருஷம் கழிச்சு இந்த பணத்தை நீ எனக்கு திரும்ப கொடுத்துடணும். அடுத்த வருஷம் இதே நாள்ல இங்க நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்க இவரோட கையில கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தோட தலைவர் வேகமா ஆபீஸ்க்கு போனாரு. தன்னோட ரூமுக்கு போன அவரு செக்புக்க தன்னோட பீரோல வச்சு பத்திரமா பூட்டினாரு. அதுக்கப்புறம் தன்னோட உதவியாளரை அழைச்சு ஊழியர்கள் எல்லாரையுமே நிர்வாக கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஊழியர்கள் எல்லாரும் கூட்டத்துல அமர்ந்திருந்தாங்க. இந்த நிறுவனத்தோட தலைவர் பேச ஆரம்பிச்சாரு. நண்பர்களே, நம்ம நிறுவனத்துல 50 கோடி நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப என் கையில 500 கோடி ரூபாய் இருக்கு. ஆனா இந்த பணத்தை நான் தொடமாட்டேன். இந்த நஷ்டம் ஏன் ஏற்பட்டுச்சு, எதனால ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அதை சரி பண்ணி இந்த நிறுவனத்தை வெற்றிகரமா செயல்படுத்த நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பிறகு வேலைகள்லாம் வேக வேகமா நடந்துச்சு. தவறு கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டது. அதுக்கு பிறகு எல்லா ஊழியர்களையும் சரியா ஒத்துழைக்க வச்சாரு. அவரோட பேச்சு, மூச்சு, செயல், சிந்தனை, தூக்கம் எல்லாமே அவரோட தொழிலை பத்தி தான் இருந்துச்சு. சரியா 1 வருஷம் கழிந்தது. கணக்குகள்லாம் அலசப்பட்டுச்சு. இவருடைய நிறுவனம் ரொம்ப சரியா 550 கோடி ரூபாய்கள் லாபம் ஈட்டி இருந்தது. அடுத்த நாள் விடியல் காலை அந்த செல்வந்தர் கொடுத்த 500 கோடி ரூபாய்க்கான செக்கை எடுத்துக்கிட்டு அந்த பூங்காவுக்கு போனாரு. போன வருஷம் உட்கார்ந்த அதே பெஞ்சில உட்கார்ந்தாரு. காலை நேரம்ன்றதுனால பனிமூட்டத்தோட காணப்பட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து தூரத்துல அந்த செல்வந்தரும் அவருக்கு பக்கத்துல அவரோட கைகளை பிடிச்ச மாதிரி ஒரு பெண்மணியும் வந்தாங்க. அந்த பனிமூட்டத்துல 2 பேரும் வர்றத இவர் பார்த்தாரு. சில வினாடிகள் கழித்து பார்த்தா அந்த பெண்மணி மட்டும் வராங்க, அந்த செல்வந்தரை காணோம். அவங்க கிட்ட போய் உங்க கூட வந்தவர் எங்கம்மா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பெண்மணி பதட்டத்தோட, உங்களுக்கு அவர் ஏதாச்சும் தொந்தரவு செஞ்சுட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா, ஏன் கேக்குறீங்க அப்படின்னு இவர் கேட்டாரு. அதுக்கு அந்த பெண்மணி, இல்ல ஐயா, அவர் மனநிலை சரியில்லாதவர், செக்கு தரேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிறவங்கள்ட்ட தன்னோட பழைய செக்கு கிழிச்சு கழுத்து போட்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்ட அந்த நிறுவன தலைவர் கொஞ்ச நேரத்துல ஷாக் ஆயிட்டாரு. அந்த செக்காலதான் நம்ம இவ்ளோ லாபத்தை ஈட்டினோம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அது உண்மை இல்ல. நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சதுதான் இவ்ளோ பெரிய லாபத்தை அவருக்கு ஈட்டி கொடுத்தது. அதனால நம்மளால எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு முதல்ல நம்பணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மறக்காம ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு கதையோட உங்களை வந்து மீட் பண்றேன்.